அங்க இருக்கக்கூடிய சூழலுக்கும் அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்புகளையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தி வருகிறார்கள். சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டு வருகிறார்கள். எனவே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த விருப்பம் பெரும்பாலான மக்களுக்கு இருக்கு. டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருமே நெருக்கமா தான் இருந்தாங்க. டிஎம்கே பீரியட்ல ரொம்ப ஸ்பெசிபிக்கான பிளான்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க அவங்களுக்கு மின்சாரத்திற்காக அப்படின்லாம் பல மூத்த ஊடகங்கள் பேசியிருக்கிறாங்க. ஈஷா மையம் எந்த அளவுக்கு விதிமீறல் அடிப்படையில் கட்டிடங்கள் கட்டியிருக்கிறார்கள் என்பது சிஏஜி ரிப்போர்ட் இருக்கு. மலை சார்ந்த இருக்கக்கூடிய பகுதியில் எந்த விதமான கட்டுமானங்கள் வர வேண்டும் என்பது சட்டம். அந்த சட்டப்படி இவர்கள் அனுமதி வாங்கவில்லை என்று டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அத்தாரிட்டிஸே முடிவு செய்து இதை எடுப்பதற்கான நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இது ஃபேக்ட். இந்த ஃபேக்ட் இதனால் வரைக்கும் ஈஷா மறுக்கவே இல்லை. போஸ்ட் கிளியரன்ஸ் கொடுங்க, சரி நாங்கள் சட்ட விதிமீறல கட்டிட்டோம், ஆனா இப்போ நாங்க ஃபைன் கட்ட தயாரா இருக்கிறோம், எங்களுக்கு வந்து போஸ்ட் கிளியரன்ஸ் கொடுங்கன்னு சொல்றாங்க. இதை அவங்க வெளிப்படுத்த வெளியே சொல்லணும். யானைகள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருந்த ஒரு பகுதி, அந்த பகுதியில நீங்க இவ்வளவு பெரிய கட்டிடங்களை கட்டி மதில் சுவர் இருக்கு, அந்த மதில் சுவர் மேல மின்சார உயர்களை வந்து நீங்க பதித்து வைத்து சூழலுக்கு இசைவாக நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்வது எவ்வளவு அபத்தமான விஷயம். இது போன்ற தவறுகளுக்கு இவருக்கு எது போன தண்டனைகள் கிடைக்க அல்லது சட்ட ரீதிய நடவடிக்கை இவர் சிக்கலுக்கு வந்து உள்ளாக வாய்ப்புகள் நினைக்கிறீங்க? அந்த கட்டிடங்கள் அனைத்துமே இடிப்பதற்கான சட்ட ரீதியான எல்லா விதமான வாய்ப்புகளுமே இருக்கு. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிபார்க்கது நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பூ உலக நண்பர்கள் அமைப்பில் இருந்து வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய திரு வெற்றி செல்வன் அவர்கள். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் வெற்றி சார். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சில விஷயம் என்ன ரொம்ப பரவலா பேசப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் சார்ந்த முக்கியமான முடிவுகளை அமைந்திருக்கக்கூடிய அரசாங்கம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து நிறைய பேர் வச்சிருந்தாங்க. இதை ரொம்ப கவனம் சொல்லுங்க, ஏன்னா கொரோனா பேண்டமிக் டைம்ல வந்து ரொம்ப அதுல முக்கியத்துவம் கொடுக்கணும்னு. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எங்க போய் நின்றுச்சுன்னா, சமூக ஊடகங்கள் முழுவதும் ஈஷா யோகா மையத்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப கணிசமா இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும், என்னுடைய சூழல் நான் பார்த்த வரைக்கும், சோ அவர்களுமே நடவடிக்கை எடுக்கணும் அமைந்திருக்கக்கூடிய அரசு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருந்துச்சு. அது தொடர்பாக அரசாங்கம் வந்து ஒரு சில முன் முடிவுகளை வைத்திருப்பதாகவும் ஒரு சில பூடகமான விஷயங்கள் வெளியில உலாவிக்கிட்டு இருந்துச்சு. எதுவுமே உறுதி செய்யப்படாத தகவல்கள் தான், ஆனா அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது போல ஒரு செய்தி உலாவிக்கிட்டு இருக்கு. இது தொடர்பாக பதிவுகள் வந்த போது இதற்கு தேவையான விஷயங்களை ஆதாரங்களை நாங்கள் தேர தயாராக இருக்கிறோம் அப்படின்னு பூடகங்கள் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்கு சுந்தராஜன் அவர்களும் கூட பேசியிருந்தாங்க, ட்வீட் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த அமைந்திருக்கக்கூடிய அரசு இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாக வேண்டும், அதுக்கான கட்டாயம் இருக்கு அப்படின்னு எதனால நீங்க நினைக்கிறீங்க? அப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்தாக வேண்டிய ஒரு தவறு செய்திருக்கிறதா ஈஷா யோகா? நீங்க குறிப்பிட்டது போலவே இப்ப இந்த பிரச்சனையை பொறுத்த பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த கொரோனா காலகட்டத்துல இந்த கொரோனா அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூழலில் சீர்கேட்டினால் உருவான ஒரு விஷயம் அப்படிங்கறது ரொம்ப அடிப்படையான விஷயம். ஏன்னா காடுகளுக்குள்ள இருந்த ஒரு வைரஸ் வெளியே வருது. அப்ப காடுகளை அழிப்பதன் மூலமாக அந்த வைரஸ் வெளியேறி வேற ஒரு விலங்கினத்தில் ஏறி அதன் மூலமாக மனிதருக்கு பரவிருக்கு. இதுதான் ஜுனாட்டிக் டிசீஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். ஸோ அப்போ இயற்கை சூழலை பாதுகாப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு, ஐக்கிய நாடுகள் சபைகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு கொரோனா தான் கடைசியான நமக்கான இருக்கக்கூடிய ஒரு வியாதி அல்ல, இந்த மாதிரி வெக்டர் போன் டிசீஸ் இனிமேல் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது, இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கின்றது. ஸோ அதை எதிர்கொள்வதற்கான ஒரு உலகை நாம் அமைக்க வேண்டும். அப்போ அதற்கு நாம் என்ன செய்யணும், தற்போது இருக்கக்கூடிய சூழலியல் அமைப்புகளை பாதுகாப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். முதன்மையா அவங்க சொல்றது அதுதான், நீங்க இந்த சூழலில் இருக்கக்கூடிய சூழலியல் அமைப்புகளை பாதுகாப்பதன் மூலமாக தான் இந்த பயோஸ்பியரை பாதுகாக்க முடியும், அந்த பயோஸ்பியரை பாதுகாப்பதன் மூலமாக தான் இருக்கக்கூடிய உயிர் வாழக்கூடிய சூழலை பாதுகாக்க முடியும் சொல்றாங்க. சோ நம்ம இருத்தலுக்கான ஒண்ணு பிரச்சனை. சோ அப்ப எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் இன்னுமேல் செயல்பட முடியும். அப்படி செயல்படக்கூடிய அரசை தான் நாம் நல்ல அரசு என்று கூற முடியும். அந்த வகையில் தான் இந்த அரசு, திமுக தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே நாம வந்து முக்கியமான சில கோரிக்கைகள் வைத்தோம். சூழல் பாதுகாப்புக்காக இந்த அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், என்னென்ன திட்டங்களை நீங்கள் கைவிட வேண்டும், என்னென்ன திட்டங்களை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற வகையில ஒரு
ஒரு லெட்டர் ஒன்று அட்ரஸ் பண்ணியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ மக்கள், நீங்களே குறிப்பிட்டது போல, ஈஷா மையத்தை மக்கள் பெருவாரியான மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு அமைதியான ஒரு இயற்கையான சூழலில் இவங்க அந்த இடத்துல ஒரு ஆசிரமத்தை அமைத்து ஒரு மிகப்பெரிய கட்டிடங்களை கட்டுமானம் செய்து அங்கே இருக்கக்கூடிய சூழலுக்கும் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்புகளையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தி வருகிறார்கள், சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டு வருகிறார்கள். எனவே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த விருப்பம் பெரும்பாலான மக்களுக்கு இருக்கு. அதான் நம்ம சோசியல் மீடியால வந்து பார்த்தோம். அந்த வகையில நீங்கள் குறிப்பிட்டது போலவே அரசு வந்துட்டு இது மேல ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சில தகவல்கள் தெரியுது. நீங்க சொன்னது படி அது உறுதி செய்யப்படாத ஒரு தகவல் தான். ஆமா, உறுதி செய்யப்படாத ஒரு தகவல் தான். ஸோ எனிவே அப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால வந்துட்டு வருது. அப்படி ஒரு கருத்து நிலவுகின்ற போது அதற்கு குறித்தான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை விட்டோம். என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ், எது போன்ற சாட்சியங்கள்? ஏன்னா நீங்க சாட்சியங்கள் இருக்கு அப்படின்னா இது முன்கூட்டியே அமைந்திருந்த அரசிடம் உங்களால எதுவும் சொல்ல முடியலையா? திமுகவிடம், திமுக அரசிடம் இதை நீங்க வந்து அழுத்தமாக நீங்க சொல்றீங்கன்னா அதற்கான என்ன காரணம்னு கேக்குறாங்க. அதிலும் குறிப்பா இப்ப அவங்களை ஆதரிக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லங்க, ஈஷா யோகா இருக்கும் போதே திமுக பல மூத்த அமைச்சர்கள், இன்றைக்கு அமைச்சராக இருப்பவங்க பல பேர் வந்து ரொம்ப நெருக்கமான தொடர்புல இருந்தவங்க தான். ஈஷா யோகா அமைத்து கூட டிஎம்கே ஏடிஎம்கே எல்லோருமே நெருக்கமா தான் இருந்தாங்க. டிஎம்கே பீரியட்ல ரொம்ப ஸ்பெசிபிக்கான பிளான்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க அவங்களுக்கு மின்சாரத்திற்காக அப்படின்லாம் பல மூத்த ஊடகவாளர்கள் பேசியிருக்கிறாங்க. சோ நீங்க எப்படி ஒப்பிட்டு பாக்குறீங்க அதை? இல்ல, அதாவது என்னன்னா 2012 ஈஷாக்கு எதிரான முதல் நோட்டீஸ் வழங்கப்பட்டது, ரைட்டுங்களா? 2012 அந்த ஈஷாவினுடைய கட்டுமானத்துக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர், அங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் வார்டன், சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்க்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இந்த மாதிரி ஈஷாவினுடைய கட்டிடங்கள் அனைத்துமே அனுமதி இல்லாமல், அக்கா கமிட்டியினோட அனுமதி இல்லாமல், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட அனுமதி இல்லாமல் கெட்டப்பட்டு வருகின்றன. எனவே இதுவே இதுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கடிதம் 2012 எழுதப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இந்த கட்டிடங்களை இடிப்பதற்கான நடவடிக்கைகளுக்கான நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இவை இடிக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 2012 டிசம்பர் மாதமே முடிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த நோட்டீஸும் ஃபைனல் ஆர்டருமே இஷ்யூ பண்ணிட்டாங்க. இனிமேல் அடுத்த கட்ட நடவடிக்கை செய்ய வேண்டியது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான், சரிங்களா? இது வந்து அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் செய்திருக்கக்கூடிய ஒரு வேலை. இது இதுக்கு இந்த இது செயல்படுத்தப்படவில்லை என்பதற்காக தான் நாம் உயர் நீதிமன்றத்துல பொதுநல வழக்கு போட்டு சொல்லிட்டு பொதுநல வழக்குல அந்த மனு இன்னும் தாக்க நிலுவையில தான் இருக்கு, சரிங்களா? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆதாரங்களுமே நம்ம நீதிமன்றத்துக்கு முன்னாடியே நம்ம சமர்ப்பிச்சிட்டோம். நீதிமன்றங்கள்ல இதற்கான பதில் உரைகள் தாக்கல் செய்யப்பட்டன. சில வருடங்கள் அது விசாரணைக்கு வந்தது. அதற்கு பின்பாக அது விசாரணைக்கு வந்து அது விசாரிக்க முடியாம போன சூழ்நிலை உருவாயிருச்சு. அதன் தொடர்ச்சியாக அடுத்து கொரோனா அப்படின்னு ஒரு நிலுவையில இருக்கு. அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்னால நமக்கு ஹைகோர்ட்ல இன்னும் பெண்டிங்கா இருக்கு. ஏறத்தாழ ஒரு 5 வழக்குகள் ஈஷா ககேன்ஸ் கேசஸ் பெண்டிங்கா இருக்கு, சரிங்களா? இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் 2017 சென்ட்ரல் ஆடிட்டர் ஜெனரல் இருக்காருங்களா, ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி, அவங்களுடைய ரிப்போர்ட் ஒன்று இருக்குது. ஈஷா மையம் எந்த அளவுக்கு விதிமீறல் அடிப்படையில் கட்டிடங்கள் கட்டியிருக்கிறார்கள் என்பது சிஏஜி ரிப்போர்ட் இருக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னுடைய ஒரு அது ஆய்வு செய்து அவர்கள் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் எந்த அளவுக்கு இருக்குது என்பதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு சிஏஜினுடைய ரிப்போர்ட், ஆடிட்டர் கண்ட்ரோலுடைய ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஈஷா வந்துட்டு சட்டத்துக்கு புறமான கட்டிடம் கட்டினதாக 2017 இருக்கு. ஸோ அப்போது இருக்கக்கூடிய அரசுகளுக்கும் இந்த மாதிரி விஷயங்களும் பார்வையில் வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்ற, இது வந்து புதிய தகவல் எதுவுமே இல்லை, ரைட்டுங்களா? இப்போ ஒரு புதிய அரசு வந்திருக்கிறது. அப்போ இவர்கள் என்ன நிலைப்பாடுகள் எடுப்பார்கள் அப்படிங்கிற நமக்கு உண்மையில நமக்கு அது ஒரு ஆவல் இருக்குது. நம்ம அது வந்து நம்ம இருக்கக்கூடிய ஆவணங்களை நம்ம முன்வைக்கிறோம், அவ்வளவுதான். இதுல வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சாரார் அப்படி நடந்து கொண்டார், ஒரு குறிப்பிட்ட சாரார் அப்படி நடந்து கொண்டாருங்கிறதை தாண்டி நம்மளுடைய விருப்பம் என்ன, அதான் சொல்றோம். சட்டப்படி நீங்கள் நடப்பதற்கான இங்கே ஒரு தேவை இருக்குது. இப்படி இந்த மையம் இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இதற்கு எதிராக செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு, இவங்களுக்கு ஆவணங்கள் இருக்கு. சட்ட ரீதியாக ரூல் ஆஃப் லா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க முதல்வர் அவர்களும், அதுதான் வாக்குறுதி தந்திருக்கிறார் வந்துட்டு ரூல் ஆஃப் லா வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எஸ், இப்போ என்ன ஒரு விஷயம் பார்க்கப்படுதுன்னா, அப்படி சொல்லி இருந்தோம்னா நீங்க குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்போ வந்து சிவராத்திரி விழாவை ரொம்ப விமர்சையா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு மத்திய அமைச்சர்களும் தமிழ்நாட்டின் முக்கியமான எம்பிக்களா கலந்து கொண்டு நடத்தினாங்க. சோ நீங்க சொன்ன ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த சம்பவங்களையே அரசினுடைய முக்கியமான புள்ளிகள் கலந்துக்கிறாங்கன்னா அவர்கள் மீது எப்படி நடவடிக்கை எடுத்து விட முடியும் அப்படின்னு ஒரு சாரார் கேள்விகள் எழுப்புறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க, அவர் மீது நடவடிக்கை எடுத்து அதற்கான விஷயங்களை செஞ்சிட முடியுமா இந்த அரசாங்கத்தினால? இல்ல, ரொம்ப நியாயமான கேள்விதாங்க. அந்த நாட்டினுடைய உச்சபட்ச தலைமை இடத்துல இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் அந்த இடத்துக்கு வர்றார்.
அப்படி இருக்கும் போது அப்ப அந்த அமைப்பு அது சார்ந்து இருக்கக்கூடிய அவங்களுடைய அதிகார பலம் அரசியல் பலம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. அப்ப சாமானியனா நமக்கு ஒரு கேள்வி வருது, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நீதி இங்க இருக்கின்றதா? ஒரு சாமானிய ஏழைக்குனா அவனுக்கான ஒரு நீதிங்கிறது வேற, அதுவே ஒரு பெரிய அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு மதம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தா அவருக்கான நீதி அப்படிங்கிறது வேறையா இருக்க முடியுமா? சட்டத்தின் முடி அப்படி இருக்க முடியாது இல்லைங்களா? அரசியலமைப்பு சட்டம் அதான் சொல்லுது, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறதா, ரெண்டு பேருக்குமே ஈக்குவாலிட்டிங்கிறது தான் வந்து. விதிமீறல் இருக்குதா இல்லையா நீங்க பார்க்க வேண்டியது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதையும் விதிமீறல் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த முடிவுக்கு எதிராக இது நாள் வரைக்கும் எந்த உயர் நீதிமன்றமோ எந்த வேற எந்த நீதிமன்றங்களும் தடை பிறப்பிக்க அப்படின்ல, அது குவாஷ் பண்ணல, அது பெண்டிங்காக தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அது மேன் இட் ஹோல்ஸ் குட், அதாவது இன்னைக்கு வரைக்கும் அது செல்லுபடித்தக்க ஒரு தீர்ப்பாக தான் இருக்கு. அப்ப அதை நடைமுறைப்படுத்த வேண்ட எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு வேலையதான் இருக்கு. அப்ப இந்த பின்புலத்துல அந்த அரசியல் பிரமுகர் வருகிறார், இவர்கள் இந்த பின்புலம் இருக்கு, அதனால அவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா எடுப்பாங்க அப்படிங்கறது கேள்வியை தாண்டி எடுக்க வைக்க வேண்டும். அதுதான் ஒரு ஜனநாயகம். அவர் வந்து அதிகார மையத்தோட தொடர்புல இருக்கிறாரு, அவர் வந்து ரொம்ப வெளிப்படையா நம்ம பேசணும் அப்படின்னா பாஜகவினரோட ரொம்ப தொடர்புல இருக்கிறாரு, நிறைய பேர் அவரை சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் தான் அவர் எதிர்க்கிறாங்க இந்த விஷயங்கள்லாம். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்ல முடியுமா இந்த விஷயம் வந்து இதற்கான எல்லா ஆதாரமும் இருக்கு, இதை வந்து இது மட்டும் கோர்ட் மூலமாகவோ அல்லது அரசின் கையில் அகப்பட்டால் மிக நிச்சயமாக ஈஷா நடவடிக்கை எடுக்கப்படும், ஜக்கிவாசன் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்ல முடியுமா உங்களால ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம்? நாம ஒண்ணு கற்பனையான ஆதாரங்கள் அடிப்படையில வச்சுட்டு நாம வழக்கு தாக்கல் செய்யலங்க. நாம அதான் ரொம்ப குறிப்பிட்டது போல டிசம்பர் மாசம் 2012 டெமாலிஷ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, லாக் அண்ட் சீல் டெமாலிஷன் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க ரைட்டுங்களா. அது பொது வழியில இருக்குது, அது கோயம்புத்தூர் டவுன் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட், அந்த 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 சட்டத்தின்படி டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்துக்கு கீழாக ஹில் ஏரியா கன்சர்வேட்டிவ் அத்தாரிட்டி ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த அமைப்பினுடைய அனுமதியோடு தான் எந்த மலை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் எந்த விதமான கட்டுமானங்கள் வர வேண்டும் என்பது சட்டம். அந்த சட்டப்படி இவர்கள் அனுமதி வாங்கவில்லை என்று டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அத்தாரிட்டிஸே முடிவு செய்து இதை எடுப்பதற்கான நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இது ஃபேக்ட். இந்த ஃபேக்ட் இதனால் வரைக்கும் ஈஷா மறுக்கவே இல்லை. ஈஷா அதை வந்து மறுத்திருக்காங்களா, எங்களுக்கு அகேன்ஸ்ட் ஒரு நோட்டீஸ் வரலன்னு சொல்லியிருக்காங்களா? கிடையாது. டெமாலிஷன் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, இடிக்க சொல்லி உத்தரவு இருக்குது அப்படிங்கிற மறுத்திருக்காங்களா? கிடையாது. அதுக்கு மேல நாங்க ரிவ்யூ அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க, அதுலயும் வந்து பெரிய நடவடிக்கை எல்லாம் ஒண்ணும் இல்லை சரிங்களா. அதாவது நீங்க ரிவ்யூ ஃபைல் பண்றதுங்கிற வேலை ஒரு இறுதி முடிவு வந்து போச்சு, அந்த இறுதி முடிவுக்கு எதிராக நீங்க மேற்கொண்டு உங்களுக்கான ரிவ்யூ ஆப்ஷன் இருக்குதா இல்லையாங்கிறது சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை. பட் எனிவே நீங்க ஒன்று ஃபைல் பண்ணிருக்கீங்க, எங்களை பொறுத்த வரைக்குமே அந்த ரிவ்யூவே வந்து செல்லுபடியாகாது, ஏன்னா அதுக்கான முகாந்தாரம் இல்லை. எனிவே நீங்க ஆனா ஃபைல் பண்ணிருக்கீங்க, ஆனால் அப்படி இருந்தாலும் கூட இந்த உத்தரவுக்கான இடைக்கால தடை வந்திருக்கணும், ஸ்டே வந்திருக்கணும். ஸ்டே இருக்கின்ற பட்சத்தில் அது மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையில்லை, ஆனா ஸ்டே கிடையாது. அப்படி ஸ்டே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த உத்தரவு செல்லத்தக்கது இன்றைய வரைக்கும், அதன் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுதான். சோ இது எல்லாமே வந்து அரசனுடைய ஆவணங்கள், நாம பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாம கண்டுபிடிச்சது இல்ல, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொன்னது. அரசனுடைய ஆவணங்கள், அரசனுடைய செயல்பாடுகள், அரசனுடைய இது நீதிமன்றத்திற்கு முன்பாக அவர்கள் தாக்கல் செய்யக்கூடிய பதில் வரைகள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே விதிமீறல்கள் அடிப்படையில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் அப்படிங்கறதா. இன்னும் சொல்ல போனா ஈஷா வந்துட்டு போஸ்ட் கிளியரன்ஸ் எங்களுக்கு கொடுக்கணும்னு தான் அப்புறம் ஒரு மனு செஞ்சிருக்காங்க, போஸ்ட் கிளியரன்ஸ் கொடுங்க, நாங்க சரி நாங்கள் சட்ட விதிமீறல கட்டிட்டோம், ஆனா இப்போ நாங்க ஃபைன் கட்ட தயாரா இருக்கிறோம், எங்களுக்கு வந்து போஸ்ட் கிளியரன்ஸ் கொடுங்கன்னு சொல்றாங்க. இதை அவங்க வெளிப்படுத்த வெளியே சொல்லணும்ல. இது வந்து ஈஷாவே கேட்டிருக்காங்க. ஆமா, அவங்க அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு முன்னாடி ஃபைல் பண்ணிருக்காங்க, போஸ்ட் கிளியரன்ஸ்க்காக ஃபைல் பண்ணிருக்காங்க. போஸ்ட் கிளியரன்ஸ் அதுல வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இதை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பரிந்துரை வந்துட்டு ஆலோசிக்கப்பட்டு அதன் அடிப்படையில சில கண்டிஷன்ஸ்ல கொடுக்கலாம் அப்படின்னு கமிட்டி வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த ரெக்கமெண்டேஷன் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை, அதுவும் பெண்டிங்கா தான் இருக்கு. சோ அப்ப இந்த விஷயங்கள்லாம் ஈஷா வந்து பொது வழியில வைக்கணும்ல. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க பாஜகாருங்க இந்து மதம் சார்ந்து இருக்கிறோம், அதனால இப்படித்தான் பேசுறாங்களே வழிய. மையப்புள்ளி என்ன, நீங்கள் அனுமதி பெற்று கட்டடம் கட்டிட்டீங்களா இல்லை அப்படிங்கறது விஷயம்ல, அதை போது பொது வழியில் நாங்க வைக்கணும்ல. உங்களுக்கு எகென்ஸ்டாக வந்து லாக் அண்ட் சீல் நோட்டீஸ் இருக்கு, அதுக்கு என்ன சொல்றீங்க, அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறீங்களா? கிடையாது. அவங்க அதை பத்தி பேசதே கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, நீங்க வந்துட்டு எங்களை மட்டும்தான் டார்கெட் பண்றீங்க அல்லது இதை மட்டும் தான் சொல்றீங்க அப்படிங்கறதுதான் சொல்றாங்க. அடிப்படையான இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய நமக்கான இங்க பிரச்சனை என்ன, அவ்வளவு பிரம்மாண்டமான 180,000 ஸ்கொயர் மீட்டர் அளவிலான பகுதி இல்ல, நிலப்பரப்பளவில் நீங்க ஏறத்தாழ 60 கட்டிடங்கள்ல மலை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில வனத்துக்கு மிக அருகாமையில கட்டி அந்த இடத்துல மிகப்பெரிய சவுண்ட் மியூசிக் அண்ட் லைட் சிஸ்டம் வச்சுட்டு அந்த
பகுதியில் நீங்க மிகப்பெரிய லட்சக்கணக்கான மக்களை கூடி வச்சு ஒரு கேளிக்கைகள் கொண்டாட இருக்கக்கூடிய ஒரு பகுதியை அதை மாற்றிருக்கீங்க. ஒரு வனத்தினுடைய அருகாமையில் இப்படிதான் செயல்படுவதா? இன்னும் சொல்ல போனா அது யானைகளோட வாழ்விடம், எலிஃபென்ட் ஹேபிட்டன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அது யானைகள் வழித்தரமாக இருந்த ஒரு பகுதி அப்படிங்கறதா அன்றைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு அவங்க எலிஃபென்ட் ஹேபிட்டன்னு சொல்றாங்க. எனிவே அது வந்து யானைகள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருந்த ஒரு பகுதி. அந்த பகுதியில நீங்க இவ்வளவு பெரிய கட்டிடங்களை கட்டி மதில் சுவர் இருக்கு, அந்த மதில் சுவர் மேல மின்சார வயர்களை வந்து நீங்க பதித்து வைத்து சூழலுக்கு இசைவாக நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்வது எவ்வளவு அபத்தமான விஷயம். அப்ப அடிப்படையில் இந்த விஷயத்துல நீங்க பேசணும் இல்லையா? ஒரு ஆன்மீகவாதியாக நீங்கள் உண்மைகளை மக்களிடம் சொல்ல வேண்டும் இல்லையா? உண்மையில நீங்க வந்து பேசுங்க. ஆமா, நாங்க சட்டத்துக்கு மீறி நாங்க கட்டிட்டோம், இதுக்கான விலைகளை நாங்க பேஸ் பண்ண தயாரா இருக்கணும், அதனால நாங்க இந்த இடத்துல வேற எதுவும் ஷிஃப்ட் பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. அந்த ஒரு நியாயத்தன்மை தான் நாம வந்து எதிர்பார்க்கிறோம். நீங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து அரசுக்கு மேல் கால் பிணைச்சு சொல்வதும் தனிப்பட்ட நபர்களுக்கு கால் பிணைச்சு சொல்வதும் வந்து ஒரு சரியான விஷயமா இருக்காது. சோ அரசுக்கும் எதிராக செயல்பட்டிருக்கிறார், இயற்கைக்கும் எதிராக செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னு நீங்க வந்து ஆதாரங்களோட முக்கியமான விஷயங்கள் முன்வைக்கிறீங்க. வெற்றி செல்வன் சார், எனக்கு என்ன ஒண்ணு உங்கள்ட்ட கேட்கணும்னு தோணுதுன்னா, நீங்க வந்து ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர், கூடுதலா நீங்க ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கறனால கேக்குறேன், இது போன்ற தவறுகளுக்கு இவருக்கு எது போன தண்டனைகள் கிடைக்க அல்லது சட்ட ரீதிய நடவடிக்கை இவர் சிக்கலுக்கு வந்து உள்ளாக வாய்ப்புகள் இருக்கு நினைக்கிறீங்க? கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா? ஈஷாவை முழுமையாக இழுத்து முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த கட்டிடங்கள் அனைத்துமே இடிப்பதற்கான சட்ட ரீதியான எல்லா விதமான வாய்ப்புகளுமே இருக்கு. அந்த பவரை எக்ஸிக்யூட் பண்ணாங்க சட்டப்படி வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நோட்டீஸ் வந்து அந்த ஃபார்மேட்டே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சட்டத்துக்கு புறம்பாக நீங்க இந்த கட்டிடங்களை கட்டியிருக்கீங்க, எனவே இவை அனைத்துமே இடித்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கறத அதனுடைய ஆர்டர். அந்த கட்டிடம் அப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்களும் இடிக்கப்பட்டு அதற்கு முன்பாக என்ன நிலை இருந்ததோ அந்த நிலை உருவாக்கப்பட வேண்டும். இந்த இந்த விதிமீறலுக்காக அப்படிங்கிறதுக்கான கைது நடவடிக்கை, சிறை நடவடிக்கை அப்படிங்கிற பெரிய அளவுக்கான தண்டனைகள் அப்படிங்கிறது அந்த சட்டம் சார்ந்து இல்லை. சோ இந்த எலிகளுக்கு அதற்கு ஃபைன் பண்றது அந்த மாதிரி இதா இருக்கும். ரொம்ப தண்டனைகள் நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. அத்தனை அப்போ அவ்வளவு 100,000 அதிகமான ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அவர் யூஸ் பண்ணிருக்கிறாருன்னா, எத்தனை மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கும், நீங்க சொல்வதை போல எத்தனை விலங்குகள் வந்து அதை வாடமாக கொண்டிருக்கலாம், மேபி இறந்து கூட போயிருக்கலாம், இப்படி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதற்கெல்லாம் சட்ட ரீதியாக நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கப்படும் தானே? எடுக்கப்படும். ஆனா அந்த அத்தகைய ஆய்வுகளை வந்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செஞ்சிருக்கணும். அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு இதுக்கான வைல்ட் லைஃப் ஆக்ட்லயோ இல்ல ஃபாரஸ்ட் லைஃப் ஆக்ட்ல விதிமுறைகள் இருக்கணும், வனம் சார்ந்தக்கூடிய சட்டங்கள்லயோ அல்லது இந்த வைல்ட் லைஃப் ஆக்ட் அகேன்ஸ்டா எந்த மாதிரி பண்ணிருக்காங்க என்பதற்கான ஆய்வுகளை வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து செஞ்சிருக்கணும். ஆனா அவங்க அதுக்கு 2012 பின்பாக அப்படியான நிலைகள் எதுவுமே உருவாகல. அப்படி அவங்க அதுக்கான எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளல. ஆனால் ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட், அதாவது யானைகள் அடித்து மனிதர்கள் இறந்து போவதும், மனிதர்களால் யானை இறந்து போவதும், இந்த மாதிரி சம்பவங்கள் அந்த பகுதியில் எவ்வளவு இருக்குது என்பதற்கான ரிப்போர்ட்டிங்ஸை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அதிகரித்து வந்துகிட்டே இருக்கு. அந்த ஒரு ஒரு 5 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாலும் ஒரு 44 சம்பவங்கள் நடந்திருக்கு. மனிதர்கள் இறந்த சம்பவம் நடந்திருக்கிறது, யானைகள் இறந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த பகுதி சார்ந்து. சோ இந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். சோ இதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக வேற என்ன மாதிரி விதிமுறைகள் நடந்திருக்கு? அடுத்து வனத்திற்கும் நீங்க ஒரு கட்டுமான கட்டுறீங்க, ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவுக்கும் பாத்தீங்கன்னா இடைப்பட்ட ஒரு இடைவெளி விட்டு நீங்க கட்டணம் கட்டணும். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 200 meters இடைவெளி இருக்கணும் அப்படிங்கிறது ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ். அப்படி இருக்குதான்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. அந்த வனத்தை ஒட்டி அந்த பவுண்டரியிலே வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி விதிமுறைகளுமே இங்க இருக்கின்றது. சோ அப்போ இது என்ன பிரச்சனைனா, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸா ஒன்று ஒன் பை ஒன்னா நீங்க என்னென்ன விதிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதனாலதான் நம்ம தாக்கல் செய்திருக்கக்கூடிய பொதுநல வழக்கிலே கூட வந்து பாத்தீங்கன்னா, 4வது நாம தாக்கல் செய்த பொது வழக்கு பொதுநல வழக்கு என்னன்னா, 96 இருந்து இவங்க இந்த கட்டிடங்கள் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. சோ 96 இருந்து இவங்க கட்டிட்டு இருக்காங்க. ஏறத்தாலும் நாம வழக்கு பதிவு செய்தது 2013. சோ இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல இப்படி தொடர்ச்சியான கட்டிடங்கள் கட்டுவதற்கான அவங்க கட்டிட்டு இருக்கும் போது அதை கண்மூடித்தனமாக கண்டுகொள்ளாத அரசு அதிகாரிகள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற வகையில நம்ம பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கோம். சோ அதுவுமே பெண்டிங்கா தான் இருக்கும். சோ இந்த இடத்துல அரசு அமைப்புகளுடைய ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கண்காணிப்பு அமைப்புகளோட ஃபெயிலியர் பண்ணிருக்கிறாங்க. ஆமா ஆமா. சோ அதனால அந்த அந்த ரோல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு. சோ அது மேல அவங்க நடவடிக்கை எடுக்கணும். சோ இது வந்து ஒரு டெமோக்ரஸில வந்துட்டு நாம ஒவ்வொரு அமைப்புகளையுமே செயல்பட வைக்கக்கூடிய ஒரு தன்மை தான். அல்டிமேட்டா நம்ம என்ன இதுன்னு பாக்குறீங்கன்னா, ஒரு எளிய மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு எவ்வளவு வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, சட்டம் எல்லாத்துக்கும் சமமானதா ஒன்றுதான். அப்ப சட்டப்படியான சில விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்வதுதான் நம்மை போன்ற அமைப்புகளுடைய நோக்கமாக இருக்கின்றது.
அதுதான் அப்ப அதுலயும் சூழலில் பாதுகாப்புக்கான இருக்கக்கூடிய சட்டங்களை உறுதி செய்வது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஒரு அடிப்படையில நம்ம தொடர்ச்சியாக இதை எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எத்தகைய அரசு அமைப்புகளாக இருந்தாலும் சரி அரசுகளாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டியது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. சோ அதை நாம செயலுக்கு தயாராகும். திமுக தலைமையிலான தமிழ்நாட்டு அரசிற்கு நீங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது இது தொடர்பாக? ஏன்னா இது தொடர்பான சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் வழங்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு விஷயத்த நீங்க முன்வந்து சொல்லியிருந்தீங்க. நடவடிக்கைகள் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். கூடுதலாக இது குறித்தான விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதா நமக்கான ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. அதை தவிர்த்து நாம ஃபைல் பண்ணக்கூடிய பெட்டிஷன்ஸ், அதுல இருக்கக்கூடிய அவங்க கவுண்டர் அபிடவிட், இந்த அரசு நீதிமன்றங்கள் முன்னால் தாக்கல் செய்யக்கூடிய ஆவணங்கள் இருக்குங்களா, அதை நம்ம வந்துட்டு அரசுக்கு தருவதற்கான எல்லா விதமான முயற்சிகள் அங்கே நிச்சயமா மேற்கொள்வோம். அதன்படி விரைவாக அவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கறத நம்மளுடைய கோரிக்கை. நிச்சயமா பற்றி சொல்லுங்க சார், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பின் கீழே இது வந்து இன்னும் உறுதி செய்யப்படாத வழக்காக இருந்தாலுமே கூட அனைவரும் ஒரு சூழலுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய பல நபர்கள் வந்து இதன் மீது நிச்சயமாக தமிழக அரசு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை சமூக வலைதளங்கள் முழுவதும் பதிவிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் நாமளும் வந்து ஒரு சூழலில் ஆர்வலர் மற்றும் ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிற பார்வையில இருந்து நீங்க இதற்கான ஒரு சிறப்பான கருத்தை சொல்ல முடியுங்கிறத அவங்க அழைச்சிருந்தோம். ரொம்ப ஆழமாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தீங்க. எங்களோட இந்த நேரத்தை நினைத்தின் வாயிலாக வந்து உங்களுடைய வருகையினும் கருத்தினை பகிர்ந்து கொடுத்தமைக்கு மிக்க நன்றி பெற்று செல்லும் சார். நன்றி 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 நண்பர்களே. மீண்டும் ஒரு குடிபறக்கிறது நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.